இல்ல ப்ரோ சுத்தமா எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் இந்த படமே வந்து வர கூடாதுன்னு நினைக்கிறோம் இப்போ இந்த படம் நடிச்சிட்டார் இந்த படத்தை நீங்க நிறுத்திட்டீங்கனா உங்களுக்கு ஏதாவது நல்லா நடக்க போதா உங்க ஊரோட தேசப்பற்று உங்களுக்கு இருக்கும் சிம்பிளா அதே மாதிரி அவரோட தேசப்பற்று அவருக்கு அவருக்கு இருக்கு ஆனா இப்படி தாங்க கத்திக்கும் சொல்லுவாங்க இதே ரஜினி அந்த அது பண்ணாக்க லைக் கால பண்ணா விட்டுருவாங்க விஜய் பண்ணா சண்டை போடுவாங்க எப்படி ப்ரோ நம்மள கொன்னவனோட கூட சேர்ந்து நின்னு ஒருத்தர் வந்து சாதனை படைச்சார்னா அத தமிழர்கள் வந்து வேண்டான்னா அது வேண்டாம் சார் இருக்கு வேண்டாம் சொன்னால் வேண்டாம் தான் அது வந்து அவர் வந்து கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் தமிழர் வேண்டான்னா வேண்டாம் தான் இல்லை ப்ரோ சுத்தமாக எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு இந்த படமே வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது காரணம் என்னென்னா அவர் வந்து அங்கே தமிழர் மக்களுக்காக அகெயின்ஸ்டாக ஒரு ஆள் இருந்தார்ல அவருக்கு வந்து சப்போர்ட்டிவான ஆள் அவர் ஸோ அந்த படத்தை இவர் நடிக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு பிடிக்கவே இல்லை சுத்தமாக அவர் தமிழர் தான் ப்ரோ ஆனால் தமிழருக்கு எதிராக தமிழர்களை கொன்றவர் இருக்காங்களே அவங்க பக்கம் தானே அவர் நின்னார் கூட நின்று போராடலல்ல ஆனால் இங்கே வந்து விஜய் சேதுபதி வந்து இங்கே எல்லாரும் தமிழர் பக்கம் நிற்கிற ஒரு ஆளாகவே இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி மாறுறது வந்து அவருக்கு நிறைய அந்த ஃபேன் பேஸ் எல்லாம் இறங்கிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இல்லை இல்லை அது அதெல்லாம் இருக்கட்டும் கிரிக்கெட்டில் நல்லா இருக்காரு அதெல்லாம் வேறு விஷயம் இப்போவும் அவர் நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இருக்காரு ஆனால் அங்கே இருக்கிற எங்கள் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க பக்கம் அவர் நிற்கணும்ல அதை விட்டுட்டு அதுக்கு எதிர்ப்பாக நின்ன ஒரு ஆளை வந்து இவர் எடுத்து பேசக்கூடாது எப்படி ப்ரோ நம்மளை கொன்னவனோட கூட சேர்ந்து நின்று ஒருத்தவர் வந்து சாதனை படைச்சார்னா அதை அவங்களோட இது தான் அது இனத்துக்கே செஞ்ச துரோகம் அவர் இன துரோகியோட இதுவில் இவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது அது எப்படி நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த ஆளே தமிழர்களுக்கு எதிராகிட்டாரு முடிஞ்சு போச்சு அப்புறம் அதுலேருந்து ஒரு டைலாக் மட்டும் வரலன்னா என்ன அர்த்தம் புரியுது அப்போ நீங்கள் வந்து அவர் வந்து இந்த இடத்துல ஒரு புனிதமான ஆளாக மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம் எதுவுமே தேவை அவர் வரவே கூடாது அவர் வந்து நீ இந்த இடத்துல வந்து ஒரு ஆளை ப்ரொஜெக்டே பண்ணாதீங்கன்ற அதுவும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரசிகனாக வேண்டுகோள் வைக்கிறோம் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறேன் நானும் ஒரு கிரிக்கெட் ஃபேன் அந்த படம் தான் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கணும் அவங்க இதான் சமயம்ட்டு அரசியல் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையில்லை நம்ம படத்தை படமாக பார்ப்போம் அரசியல்லாம் அதுக்கப்புறமா பார்த்துருவோம் இப்படி தாங்க கத்திக்கும் சொல்லுவாங்க இதே ரஜினி அந்த அது பண்ணாக்கா லைக் கால பண்ணால் விட்டுருவாங்க விஜய் பண்ணால் சண்டை போடுவாங்க இப்போ ரஜினி பண்ணால் அதே விட்டுருவாங்க இப்போ விஜய் சேது பண்ணுறனால சண்டை போடுறாங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த படம் நடிச்சிட்டார் இந்த படத்தை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நல்லா நடக்குதா அவ்வளோதாங்க இதை அரசியல் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க அதே நம்ம பண்ண தேவையில்லை நான் படம் வந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்ப்பேன் ஓடிடியில் தான் பார்ப்பேன் இப்போது அவரை பற்றி தப்பாக எதையும் காட்ட போகிறதில்ல அவர் அவர் பண்ணாத விஷயத்த காட்ட போகிறது அவர் பண்ணுறது தான் காட்ட போகிறாங்க அவர் கிரிக்கெட்டில் சாதிச்சதை தான் காட்ட போகிறாங்க ஸோ கிரிக்கெட்டை கிரிக்கெட் சம்மந்தான் பாருங்கள் அவர் வந்து இப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக எது பேசியிருந்தாலும் நான் பேச மாட்டேன்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு ஒரு டைலாக் வந்தாலும் நான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தமிழர்களுக்கு எதிராக ஒரு சீனும் அந்த படத்தில் கிடையாது நம்ம எதுக்கு அந்த படத்தை எடுத்துருக்கணும் அந்த சீனை மறைக்கிறதுனால அவர் நல்லவருன்னு எப்படியும் ஆகப்போகிறது கிடையாது அவர் கிரிக்கெட்டில் என்ன பண்ணாருன்னு தான் காட்ட போகிறோம் அவர் தமிழர்களை என்ன பண்ணார் தமிழருக்கு எதிராக இருந்தாரா ஒன்றா தான் அந்த படத்தில் காட்ட போகிறதில்ல அவர் கிரிக்கெட்டில் எப்படி விளையாண்டாருன்றது மட்டும்தான் காட்ட போகிறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம் எதிர்க்கிறது வந்து அவங்க அரசியல் பண்ண பார்க்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அவரோட ஃபுல் வாழ்க்கை வரலாறு இருக்க மாதிரி எப்படி கஷ்டப்பட்டு முனுக்கு வந்தார் அது அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாடுனா எப்படி அங்கே போனார் எந்த விஷயத்துக்காக போனார் இல்லை அப்படி பார்த்தா எல்லா சைட்லேயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது நிறைய பேர் இப்போ கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்து இங்கே நடிக்கிறாங்க தெலுங்கு சைட்லேருந்து இங்கே வந்து தமிழில் வந்து நடிக்கிறாங்க தெலுங்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே எல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இருந்தாலும் அந்த அவர் கஷ்டம் லைஃப் பற்றி தான் நல்லா தான் இருக்கும் வரக்கூடாது சொல்கிறோம்னா எல்லா சைட்லேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லோரையும் பார்க்க சொல்லுங்கள் எல்லா படத்துலேயுமே ஒரு இது இருக்குது சிலவங்க வந்து ஜாதியை வச்சு எடுக்கிறாங்க சிலவங்க வந்து இந்த கருப்பு வெள்ள அந்த இதை வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி எடுக்கிற ஒரு ஒருத்தங்களும் எல்லா படத்துலேயும் ஒரு இது இருக்குது எதிர்ப்பு இருக்குது யதார்த்தம் இருந்தால் பிரச்சனை இல்லை நல்லது தான் அதில் என்னங்க கருத்து சொல்கிறது ஒரு படம் தான் அது ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை படமாக பார்க்குறது தான் நான் இதில் இருக்கேன் அந்த அரசியல் ஒன்றும் இல்லையா இப்போது அவரோட அரசியல் நமக்கு தேவையில்லாதது ஆனால் அவர் கிரிக்கெட்டில் பண்ண சாதனைன்றது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை முறியடிக்கிறதுக்கு இன்னும் யாருமே பிறக்கலன்ற மாதிரி 800 விக்கெட் எடுத்திருக்காரு அதுதான் ரெக்கார்டு தவிர விஜய் சேதுபதி அந்த கேரக்டரில் நடிக்கிறார் இல்லையா அந்த கேரக்டரில் நடிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா அவர் முத்துகா முரளிதரன் கிரிக்கெட்டோட லைஃப் மட்டும் தான் காட்டுவாங்களே தவிர இங்கே அவரோட அரசியல் வாழ்க்கை காட்ட போகிறது கிடையாது இப்போ வந்து ஒரு லெஜண்ட் ஒரு சச்சின் டெண்டுல்கர் பற்றி படம் எடுக்கிறாங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் பற்றி படம் தான் எடுப்பாங்களே தவிர அவரோட அரசியல் சிந்தனையோ அவரோட அரசியல் நோக்கமோ அந்த படத்தில் இருக்காது இல்லை அது மாதிரி தான் இது இப்படியும் இதையும் பார்க்கணும் நம்ம இது சிம்பிள் நீங்கள் யோசிச்சுக்கோங்க இப்போ வந்து உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க உங்கள் ஊரோட தேசப்பற்று உங்களுக்கு இருக்கும் சிம்பிளாக அதே மாதிரி அவரோட தேசப்பற்று அவளுக்கு அவருக்கு இருக்குது ஆனால் அவரோட இப்போ அவரோட தேசப்பற்றை தாண்டி இப்போ வந்து காந்தி படம் எடுத்தாங்க இங்கே காந்தி படம் எடுத்தது டைனோசர் படத்தில் நடிச்சிருப்பாரில் ஒரு கிழமை அவர் எடுத்தாராம் பார்த்தீங்களா அப்போ வந்து அவருக்கு வந்து தேசப்பற்றுலாம் கவுண்ட் கிடையாது காந்தி நல்லா காமிச்சு எடுத்திருக்காரு அது மாதிரி தானே தவிர இவருக்கு மேபி பிடிச்சிருக்கு முத்தைய முருகதரனை பிடிச்ச அந்த இயக்குநருக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும் அதனால முத்தையர்னு கிரிக்கெட்டை பற்றி பற்றி தான் எடுக்கிறாங்க அவங்க அரசியல் அறிவை பற்றி அவர் எடுக்கல அதுதான் அவருக்கு என்ன ஷூட் அழகாக செட் ஆகுதுன்னு நடிக்கிறாரு
ஸோ பார்ப்போம் ப்ரோ. சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ, அது யார் நடிக்கணும், இந்த இதான் நடிக்கணும், இதான் நடிக்கக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் வேணால் என்ன வேணால் நடிக்கலாம், இது என்டர்டெயின்மெண்ட் இது ப்ரோ. அது அவருக்கு சொல்லலாம் ப்ரோ, இது படம் ப்ரோ, படத்தில் இந்த இந்த சீன் வரக்கூடாது, இந்த சீன் வரக்கூடாதுன்னு சொல்லலாம். அவர் நடிக்கக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது இல்லை, அது அவர் இக்னோர் நெகட்டிவ்ஸ்னால் எடுத்து போயினே இருப்பார். நம்மளும் அதுமாதிரி தான், ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோன்னா அவ்வளோதான், ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது, அவ்வளோதான். இதில் இந்த சீன் வரக்கூடாது, இந்த சீன் சொல்கிறாங்கன்னா நல்லதாக இருந்தால் எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். இல்லை கெட்டதாக இருந்தால் தூக்கிப்பட வேண்டியதான். இக்னோர் இக்னோர் நெகட்டிவிட்டி ப்ரோ, அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணலாம், யார் லைஃப் ஸ்டோரி எடுத்தாலும் நடித்தாலும் படம் ஓட தாங்க செய்வோம். அதனால் இவங்களது எடுக்கக்கூடாது, அவங்களது சப்போர்ட் பண்ணல, இது பண்ணலாம், அதெல்லாம் பேச்சு இடமே இல்லை. வரவே கூடாதுன்னு ஏன் வரக்கூடாது? எல்லோரும்னா லைஃப் ஸ்டோரி எடுத்து பண்ணுறாங்க. பொன்னியின் செல்வன் இப்போ வரப்போகுது, நம்ம அண்ணா பொண்ணு நடித்த படம் தான். சப்போர்ட் பண்ணலன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், அது வெளியே சொல்லுது. பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு தான் சண்டை நடந்துட்டு, சப்போர்ட் பண்ணல. அப்புறம் எதுக்கு பாகிஸ்தான் நம்ம உள்ளே வச்சு எடுக்கிறாங்க படத்தை? எல்லாமே டேரக்டர்ஸ் அவங்க பரப்புற மாரி தான் பண்ணிகிட்ருக்காங்க, எதுக்கு எடுக்கிறாங்க? இங்கே விட்டுடலாமே, அது அப்படியே ஓரமாக நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்து மட்டும் எடுக்கலாமே, நம்ம அங்கே இருக்கிறது தேவையில்லைல்ல. அதேமாரி தான் இங்கேயும் சப்போர்ட் பண்ணல, அதுக்காக எதிர்க்கணும், அதெல்லாம் விஷயமே இல்லை. கிரிக்கெட் அது வேறு மோசமாக இருக்கும். நம்ம அண்ணன் வே சாதமே உள்ளே வந்தாலே மாசாக இருக்கும். இதுக்காக வரும்போதெல்லாம் இங்கேயே படுத்துருவான், அப்படியே தேட்டருக்கு பக்கத்துலேயே படுத்து கிடப்பேன் நினைச்சேன் டிக்கெட் எடுக்கிறது. ஸோ தமிழர்கள் வந்து வேண்டான்னா அது வேண்டாம் தான் சார், வேண்டாம் சொன்னால் வேண்டாம் தான். அது வந்து அவர் வந்து கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தமிழர் வேண்டான்னா வேண்டாம் தான்.